Water is the elixir of life. It has economic, social, ecological, and spiritual functions. It was on the banks of rivers and water bodies that human civilization flourished. Madurai, the Athens of the East and the city of temples, is the oldest inhabited city in the Indian peninsula. It is located on the banks of River Vaigai in Tamil Nadu. The festivals and celebrations in Madurai signify the deeper relationship between water and the people. When Madurai became a municipality in 1866, it was well served by a network of tanks. The surplus water from River Vaigai and rainwater were stored in these tanks that was used for irrigation. The water from the tanks also catered to the drinking water needs of about 42,000 people. Today, the population of the city has grown by about 26 times and most of the water bodies have vanished. The Vaigai and the Kiruthirumal rivers filled up the numerous tanks in and around the city. Today, the Vaigai river bed sports a parched look and there is little trace of the Kiruthirumal. இது வந்து கிருதுமால் நதி போறது. முத வியாபாரத்துக்கு போனது. இப்ப வந்து சாக்கடை வந்து குப்பை நிறைஞ்சு போச்சு. இப்ப நாங்க போய் புகார் பண்ணோம்னு சொன்னா அவங்க வந்து எப்பவே ஒரு நேரம் எடுக்கறாங்க. எடுத்து அந்த இடத்துல அந்த குப்பையை போட்டுட்டு போயிடுறாங்க. இது வந்து மக்கள் நாங்க பாக்குற வரைக்கும் நாங்க சொல்றோம். இவங்க அடுத்த தடவை வந்து பைக் மூலமா வந்து போட்டுட்டு போயிடுறாங்க. நாங்க பார்க்க முடியல நைட் நேரத்துல. போறவங்க வரவங்க அப்படி பேப்பர்ல கேரி பேக்ல கொண்டாந்து எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. நாங்கள் வந்து அதை பார்க்க முடியாது. எங்கள் தெருவுக்கு வந்து குப்பை வண்டி இருக்குது. ஆனால் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்க வருவாங்க. வந்து எங்கள் வீட்டில் முன்னாடி இருக்க குப்பையை தான் அள்ளிட்டு போவாங்க. அவங்க வந்து இந்த இதில் போடுற குப்பையை வந்து அவங்க சுத்தம் பண்ண மாட்டாங்க. It has become a dumping yard, storm water channel and drainage in certain stretches. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வருகின்ற இந்த ஆறானது 5 அல்லது 8 கிலோமீட்டர் மதுரை கடக்கும் பொழுது தன்னுடைய உருவத்தையே மாற்றிக்கொண்டு ஒரு சார்க்கடை நதியாக மாறுகின்றது. ஆக இந்த சார்க்கடை நதியாக மாறுவதற்கான 2 விஷயங்கள், ஒன்று கழிவு நீர், மற்றொன்று திடக்கழிவு. இந்த மதுரை மக்கள் இந்த வைகை ஆற்றினை மதுரைக்கு கிடைத்த மிகப்பெரிய குப்பை தொட்டியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக வேதனையான விஷயம். Ingeniously designed by native rulers and managed by local communities for centuries, the tanks and channels have been neglected mainly due to fast-paced urbanization. The tanks that are owned legally by the state are taken over for construction of government offices, housing colonies, bus depots, and other utilities. The tank aqueducts are converted into settlements by the people. மக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து நிறைய பேர்கிட்ட ஏமாந்து கால்வாய் புறம்போக்கம் வந்து வாங்கி அதை ஆக்கிரமிப்புகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் வந்து இது சும்மா தானே கிடக்குது, இதெல்லாம் தண்ணி போய் யாருக்கு பாயவா போகுது, ஏன்னா வைகை ஆறு வந்து ரொம்ப பள்ளம் ஆகிட்டதுனால வைகை ஆற்றுலேருந்து தண்ணி போய் பாயவா போகுது அப்படிங்கிறதுனால
மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மேடுபடுத்திக்கிட்டு அந்த கால்வாயை மேடுபடுத்தி அவங்க ஆக்கிரமிப்புகளை செய்ய ஆரம்பித்தாங்க. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இதில் நல்லா தண்ணி போயிட்டு இருந்தது, இப்போ 35 வருஷமாக இதில் வந்து நல் தண்ணியே இல்லாமல் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. இப்போ இந்த இதிலருந்து தண்ணி போனால் வந்து அந்த 35 அடி ஆழம் உள்ள அந்த கண்மாய் வந்து நிரம்பிச்சுன்னா இங்கே வந்து நியர்லி 2000 வெல்ஸ் வந்து கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். The Krishnaraya Tank, Maina Teppakulam, Elkadal Teppakulam and Valaivisi Teppakulam are confined to the pages of history. The Vandiyu Tank, Madakulam and Mariamman Teppakulam are the visible remnants of a glorious past. தண்ணி மோந்து குடிக்கலாம். அம்மாயா வயசாயம் பண்ண மாடுகண்டு உழுக வர்றவங்க மாட்டை பண்ணிட்டு வீட்டில் இருந்து கஞ்சி தான் வரோம். இங்கே தான் மூஞ்சி கையால் கழிட்டு தண்ணி மோந்து குடிப்போம். காசு போட்டால் காசு எடுக்கலாம். அப்படியேப்பட்ட கம்மா இப்போ சாக்கடையும் இந்த இந்த செடி ஒன்று வந்திருக்கு. என்ன செடினே வேணுமோ சொல்கிறாங்க, வெங்காய தாமரை. அதை எடுக்கிறதுக்கு வழியும் இல்லை, அழிக்கிறதுக்கு உள்ள வேலையும் இல்லை. Kosakulam tank stands testimony to the decaying tank systems caused due to the human intervention. ஏகமா 10-500 ஏக்கருக்கு நிலம் வெள்ளாமைக்கு பயன்படுத்தியிருந்த கம்மா. இப்போ வீடு வாசலாம் அந்த வெள்ளாமை இல்லாதனால வீடு வாசல் வந்து ஒரு பாடு கம்மா குறைஞ்சிருச்சு. தண்ணி பூரா சாக்கடை தண்ணி தான் வந்து இறங்குது. கம்மா பாசனத்துக்குள்ள தண்ணி ஆற்றுக்கால் தண்ணி எதுவும் கிடையாது. கம்மா வீடு வாசலில் புலங்குற சாக்கடை தண்ணியும் செப்டி டேங்க் தண்ணி இதுக்காக தான் கம்மாயில் வரும்போது வழி. நல்ல தண்ணி வேறு தண்ணி மழை தண்ணி வந்து சேர்றதுக்கு வழி கிடையாது. இது தெரியாமல் ஆக்கிரமி பண்ணிட்டு எல்லா பகுதியிலையும் குழாயங்களாயும் போட்டுருக்காங்க. இதனால் ஒன்றும் பிரயோஜனம். இந்த பகுதியில் கொசு தான் மண்டது வழிய வேறு எதுவும் வாய்ப்பு இல்லை. வேறு நல்லதுக்கு இங்கே உள்ள மக்களுக்கு நல்லதுக்கு ஒன்றும் வழி இல்லை. The major source of contamination is uncontrolled littering of solid waste due to inadequate collection and disposal systems in place. Percolating wastewater pollutes the groundwater and presents a health risk to the slum dwellers. ஆத்துல எப்படி வருகிறது? 25 பேர் 6000 பேர் வேலை பார்க்குறோம். 25,000 பேர் வேலை பார்க்குறோம். அதில் ஒரு 50 டோய் கண்ணி ரூம்பு கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 10-50 குடும்பங்கள் வேலை பார்க்குறாங்க. லிட்டர் கூட ஆற்றில் தான் வேலை பார்க்குறோம். தோவிக்கான வசதி இல்லாதனால தான் எங்களை ஆற்றில் துவைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால் இந்த கழிவு நீர்கள் சேர்றதுனால எங்களுக்கு கால்கள் அறுப்படுகிறது, நோய் உண்டாகிறது. The Vandiyu tank, spread over 700 acres, has become the dumping ground for the hospital in its vicinity, thereby turning little water that is still available in it into biohazardous water. ஆஸ்பத்திரியில் இந்த இது கசடு பூரா ஆஸ்பத்திரி உள்ள கசடு பூரா குப்பை வாளியில் பெரிய பெரிய வாளியில் வச்சு வச்சு ட்ரை சைக்கிளில் வச்சு வச்சு கொண்டாந்து என்ன மாதிரி கசடு நம்ம சொல்ல கொட்டிட்டு போனோம்னா ஒரே வாடை தான். அது நாங்கள் நடவடிக்கை எடுத்து அந்த ஆஸ்பத்திரியில் இருந்து வந்து கொட்டுறதை நடவடிக்கை எடுத்து சத்தம் போட்டு பேசி பட்டப்பகல்லையே 2-3 பேர் நாங்கள் சண்டை பிடிச்சோம். ஆஸ்பத்திரியிலேயே போய் சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கு பிறகு அந்த ஆஸ்பத்திரி உள்ளது வர்றத பார்க்கல. இப்போ ட்ரைசைக்கிளை வச்சு குப்பை நிறையா வருது. சாமான் ஏமாம்னு சொல்லி கொண்டாந்து கொட்டுறாங்க. ஒரு மழை பெஞ்சாலும் தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வேஸ்ட், மியூனிசிபல், டொமஸ்டிக், hospital, sewage and effluents from industries like textile dyeing and marble polishing are drained into rivers and water bodies. The tanks constructed across the slope are connected with channels to discharge the surplus to tanks nearby. They run along the slope, finally draining the storm water into River Vaigai. The Pandalkudi channel that runs for 2.5 kilometers long starts from Minamalpuram, passes through Sellur,
Narimedu and Goripalayam. It carries surplus water from Sellur tank to the river Vaigai. முன்னாடி 93ல வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வரும்போது அந்த 11 கண்மாய் தண்ணி நிரம்பி செல்லூர் கண்மாயில் வந்து ஒரே கண்மாயில் விழுந்து இந்த பந்தலூர் கால்வையில் குறைஞ்சது ஒரு 2000 குடும்பங்களை பாதிச்சிச்சு வெள்ளத்தினால். ஒரு குறைஞ்சது ஒரு 15 அடி உயரம் செல்லூர் பகுதியில் 15 அடி உயரம் தண்ணி போயிருந்துச்சு. ஒரு மாடி முங்கி மேற்கொண்டு ஒரு 2 அடி மேலே இருந்துச்சு. அந்த அளவு தண்ணீர் ஏற்பட்டு தண்ணி கால கடத்த முடியவில்லை. வைகையில் போய் கடத்த முடியாமல் அவ்வளவு பந்தவடி கால்வாய் வந்து குறுகிடுச்சு. குறுகிறது ரெண்டாவது என்னென்னா மாசு கட்டுப்பாடு ஏற்பட்டு அந்த குப்பை கூளங்கள் இந்த பிளாஸ்டிக் இதுகள் இதெல்லாம் வந்து அடப்பு ஏற்பட்டு தண்ணி போக்க வழி இல்லாதனால தான் இந்த வெள்ளம் ஏற்பட்டுச்சு. இந்த பந்தவடி கால்வாயை வந்து தூர்வாரணும். தூர்வாரி ரெண்டு பக்கமும் சானல் போட்டு கீழே காங்கிரீட்டு தளம் அமைச்சு ஏற்படுத்தினா கழிவு நீர் தனியாகவும் மழை நீர் தனியாகவும் கொண்டு வந்தால் இந்த செல்லூர் மக்களுக்கு இந்த 12 மக்களுக்கு இது போக மற்ற எல்லா பகுதியும் அதாவது என்னுடைய வார்டு 18வது வார்டு இது போக 19வது வார்டு இருக்குதுல 20வது வார்டு இருக்குது. அதுபோல் ஆணையூர் கிராமங்கள் இருக்குது, குளமங்கலம் அம்மா இருக்குது. இதெல்லாம் எல்லாத்துக்கும் நன்மை ஏற்படும். மைண்ட்லெஸ் என்க்ரோச்மெண்ட் அண்ட் டம்பிங் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட் பேஸ் ஹவ் மேட் திஸ் சேனல் நேரோ and it discharges only sewage to the river. The disastrous impacts of vanishing tanks and channels are many. இந்த 38 கண்மாய்களுமே வந்து சங்கிலி தொடரில் அமைச்சிருக்கிறதுனால இந்த மழைக்காலங்களில் அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்து நமக்கு இந்த கண்மாய்கள் உள்ள வாய்க்கை இணைப்பு வாய்க்கால்கள் வந்து சரியாக இருந்த காலத்தில் தான் இந்த வெள்ளம் வந்து ஊருக்குள்ளே வராமல் அது அதனுடைய போக்கில் போய்க்கும். ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு 10 வருஷமாக பார்த்தோம்னா ஒவ்வொரு சின்ன சின்ன மலைக்கெல்லாம் கூட நீர் வந்து ஊருக்குள்ளே நகருக்குள்ளே தேங்கி நம்ம எங்கேயும் வீட்டிலேருந்து வெளியே போக முடியறதில்ல, தெருக்களில் போக முடியல, குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போக முடியல. இந்த அவல நிலை வந்து மழை அதிகமானது காரணம் இல்லை. இந்த போக்கு கால்வாய்கள் எல்லாம் இந்த 38 கண்மாய்களை வந்து சங்கிலி தொடரில் இணைத்து வைக்கக்கூடிய கால்வாய்கள் வந்து செயலிழந்து போய் அதை வந்து நம்ம ஆக்கிரமிச்சிட்டோம். அகலம் வந்து குறைஞ்சி போயிடுச்சு. நிறையா கால்வாய்கள் வந்து முழுக்க முழுக்க இல்லாமலே போயிடுச்சு. அப்போ இதனுடைய அவல நிலையினால தான் இந்த தண்ணி வேறு போகிறதுக்கு வழி இல்லாமல் அங்கங்கே உடைப்பெடுத்து ஊருக்குள்ள வீதிகளிலும் தெருக்களிலும் மெயின் ரோடுகள் எல்லாம் கூட பஸ் எல்லாம் கூட தண்ணியில் மிதந்துட்டு போகிற அவல நிலையை வந்து நம்ம பார்க்குறோம். இதற்கெல்லாம் இந்த வெள்ள காலத்தில் நம்ம இவ்வளவு சீரழிவுகளுக்கு ஆளாகிறதுக்கு காரணம் இந்த போக்கு கால்வாய்களும் இந்த நீர்நிலைகள் வந்து சரியாக செயல்படாமல் இருக்கிறது தான் காரணம். Besides losing such heritage structures gifted by our forefathers, the future generation in Madurai is going to face the threat of frequent floods and fast depleting groundwater. It is only through collective community action that we can protect and preserve the legacy of River Vaigai and water resources for the future generation.